பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். நாங்கள் சர்டிஃபிகேட் எடுத்து வந்திருக்கோம். நாங்கள் ஆவடியிலேருந்து வரோம். இப்போ வந்தாக்க சர்டிஃபிகேட்டு என்னடா தரோன்னா எப்படி சார்? ஆ, இப்போ என்ன சொல்கிறாங்க? சர்டிஃபிகேட் இருந்தால் தான் தரான்றாங்க. சர்டிஃபிகேட் இல்லைன்னா நாங்கள் என்ன டிவியில் போடும் போது சர்டிஃபிகேட் இருந்தால் தான் தரான்னு சொன்னால் சொல்லியிருந்தா நாங்கள் வாங்கிட்டு வந்திருப்போம். தனி கவுண்டர் இல்லையே, இங்கே போனால் அங்கே போனால் இங்கே அனுப்புகிறாங்க, இங்கே போனால் அங்கே அனுப்புகிறாங்க. எங்கே போடுற சார்? வந்து நம்ம கரெக்டாக வந்துட்டு வந்து கஷ்டப்பட்டு மெடிச்சின்னு வண்டியை மெடிச்சின்னு வந்து ட்ரெயினில் வந்து வந்து செத்துறாங்க. என்ன பண்ணுறது? வந்து டிக்கெட் வாங்க ஆசைப்பட்டான், மச்சம் ஆசைப்பட்டான், அதனால் வந்துக்கிறேன். டிக்கெட்டுக்காக வந்துக்கிறேன். அதுக்கு கொடுக்க முடியல. அப்படின்னா இங்கே போ அங்கே போ, நான் எங்கே போகிறது? வந்து நைட்டுனா ஒரு 10:30 மணிக்கு வந்திருப்போம். நாங்கள் வரத்து எங்கள் வாத்தியார் தோனி கோசம். ஆமாம், எங்கள் வாத்தியார் அவர் தோனி. பயங்கரமாக இருக்குண்ணா. அவ்வளோ 10 hour வெயில், கண்ணெலாம் வலிக்குது. அப்படியே தூங்காமல் அப்படியே நின்றுக்கிறேன். எத்தனைக்கு அப்புறம் தான் போய் சாப்பிட்டு தூங்கணும். இதுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்படலாம் இல்லை நின்று. ஆ, டிக்கெட் ப்ரைஸ்லாம் ஓகே. நைட்டு கண்ணு முழிச்சு நிற்கிறாங்க. இப்போ லைனில் க்யூவில் வந்து நின்னா க்யூலேயும் வந்து தடி என்ன பண்ணுறான்னா லட்டி வச்சு அடிக்கிறான். டிக்கெட்டு ஆன்லைனில் விடுறது வேஸ்ட் பிரதர். அதில் புக் பண்ணவே முடியல. அதுவும் இங்கே சென்னையில் மட்டும்தான் அந்தமாரி. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா வெளி ஸ்டேட்லலாம் அந்தமாரி ஒரு பிரச்சனையுமே கிடையாது. தாராளமாக அவங்க பண்ணு ஃபுல் டிக்கெட் அப்படியே ஓப்பனில் விட்டுறான். இதில் ஒரு ஒரு டிக்கெட்டாக பிளிங்க் பிளிங்காக வர்றாங்க. உள்ளே போகிறதுக்காட்டியும் சோல்ட் அவுட்டுன்ற மாரி தான் வருது. எதுக்கு அது ஆன்லைனில் விடுறான்னு தெரியல. எத்தனை இங்கே நிறைய பேர் வர்றாங்க, பாதிக்கு மேலே பிளாக்ல தான் டிக்கெட் வைக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு எவ்வளோ ஓவர்ஸ், எவ்வளோ நாள் அதெல்லாம் தெரியும். ஒரு ஓவருக்கு நீங்கள் எவ்வளோன்னு கேட்டால் கூட எத்தனை பால்னு தெரியாத ஆட்கள்லாம் இருக்காங்க. அதையும் தாண்டி எனக்கு முன்னாடி இருந்த ஒருத்தவங்க, அம்மா நாளைக்கு இந்தியாவும் எதுவும் விளையாடுது அப்படி கேட்டாங்க. ஓ, அவங்களா நீங்கள் அக்கா இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடுதுக்கா அப்படின்னேன். ஏ, இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடுதாண்டி அப்படின்னு அவங்களோட ஹாப்பினஸ்ஸை சொல்கிறாங்க. தவிர கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தவங்க காசு குத்தமிச்சாங்கம்மா அவங்களுக்காக வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் டீ குடிக்கிறாங்களா? காலைல தண்ணி பாட்டில் வாங்கி தண்ணி குடிக்கிறாங்களா? ஃபோன் பண்ணுறாங்க யாருக்கோ, அக்கா ஒரு டீயும் தண்ணி பாட்டில் வாங்கிக்கிறேங்க்கா, டீ 50 rupees சொன்னாங்கக்கா, தண்ணி பாட்டில் 150 rupees, 200 rupees எக்ஸ்ட்ரா கொடுக்கணுங்க்கா அப்படி சொல்லி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஸோ எல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னு தோணுது. பட் உண்மையாலே நிற்கிறவங்க இருக்காங்க, ஆனால் ரொம்ப கம்மி மெம்பர்ஸ். வந்ததே வேஸ்ட்ரா, டிக்கெட் கடிமா கூட டவுட்டாக தாங்குது. நான் பண்ணுறதுனே தெரில. உங்களுக்கு அடிக்கிறாங்கண்ணா ஃபுல்லாக சரானண்ணா, கை கல்லா வலியுது, அச்சு அடி. ஆமாண்ணா, எவ்வளோ அடிண்ணா? நோ, கை கல்லா அடிண்ணா. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சார் அடிக்க தான் வர்றாரு. அடிக்காமல் செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்குது. புரியல, அம்மன் ஜெல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. இல்லை, தோனியை கடைசியாக பார்த்துருன்னு ஒரு நம்பிக்கை தான். ஸோ அந்த நம்பிக்கையை வச்சு தான் சர்வே பண்ணிருக்கோம். ட்ரெயின் டிக்கெட் தக்கல் இருக்குல்ல, அது புக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இது கொஞ்சம் இது பண்ணால் எங்களுக்கு நல்லதான ப்ரோ இருக்கும். எவ்வளோ நேரம் நிற்கிறது யோசிச்சு பாருங்கள். தண்ணி வசதி கிடையாது. தண்ணி கணக்கு வந்தாக்க சில பேர் துரத்தி விட்டுறாங்க, சில பேர் லட்டி சார்ஜ் பண்ணுறாங்க. மெயினாக தண்ணி இல்லை. தண்ணி இல்லாமல் சில பேருக்கு ஃபிக்ஸு வருது, சில பேர் செத்துருவாங்க போலகுது இந்த ஐபிஎல் முடிவுக்குள்ள. ஆனால் டிக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் கிடைக்கிறது வந்து ஃபேன்ஸ்க்கு கிடைக்குதான்னு கேட்டால் 100% கிடைக்குது. இல்லை, வாங்குறாங்க ஃபேன்ஸு, இங்கே வாங்கினவங்க கிட்ட வாங்குறாங்க. 2000 rupees வாங்கி 5000 rupees கொடுக்குறது தான் வந்து. ஆனால் சம பிஸ்னஸில் 8 matches, ஒரு மேட்ச்சுக்கு ஒரு 3000-6000 8 matches நான் கொஞ்சம் மேக்ஸில் விற்க எப்படியும் ஒரு 50000 rupees இந்த மாதத்தில் பார்த்துடலாம். நான் கூட அடுத்த வருஷம் அதெல்லாம் பண்ணலாமான்னு பார்க்குறேன். கூட்டணியாக இருந்தால் சொல்லுங்கள், சேர்ந்து பண்ணுவோம். நைட்டு 2 மணிக்கு வந்தேன் ஆவடி வீரப்பட்டில. நைட்டு 2 மணிக்கு வந்தேன் சார். 2 மணிலேருந்து இங்கே தான் இருந்தேன். அப்போ எதுவுமே சொல்லலாம். இப்போ சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. சர்டிஃபிகேட் இப்போ போயிட்டு எடுத்துனு வர முடியுமா? டிக்கெட்டு கிடச்சிதுன்னா கடிக்காது தான் நினச்சோம். ஆனால் என்ன பண்ணும், எகிரி குச்சி தானே வந்தோம். ஆ, எகிரி கிடச்சது சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் முன்னே இருந்ததோட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அண்ணா க்யூலாம் எல்லாம் கொஞ்சம் ஏன்னா அந்தளவுக்கு நெருக்கலாம் எல்லாமே நல்லா கொஞ்சம் பின்னாடி பின்னாடி எடுக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஃப்ரீயாக டிக்கெட் எடுத்து தரணும். போலீஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக எடுத்து தந்தால் தான் நம்ம ஆளுங்களை சேர்த்துப்பாங்க. காசு தரமாட்டாங்க, தரமாட்டாங்க. என்ன பண்ணுறது, தமிழ்நாடு போலீஸ் நிலைமை இப்படி இருக்குது. இந்தமாரி வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டாக. நம்ம போகிறதுக்கு நைட்லேயே வந்து ஸ்டே பண்ணிடலாமே. அங்கே தூங்குற தூக்கம் இங்கே தூங்கிடலாம். அதெல்லாம் ஆக்சுவலாக 10:30 வந்தோம்மா. வந்தப்போ 5 o'clock வர சொல்லி சொன்னாங்க. ஆனால் செம்ம ப்ரொடக்ஷன், போலீஸோட ப்ரொடக்ஷன். நைட்டு ஃபுல்லாக அவங்க வந்து இந்த உட்கார்றது அப்படிலாம் இல்லாமல் அப்படியே ரோந்துலேயே இருந்தாங்க, நடந்துக்கிட்டே இருந்தாங்க, பார்த்துட்டே இருந்தாங்க. போலீஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ரெண்டு பேர் எனக்கு நீ நான் எனக்கு நீ ரெண்டு டிக்கெட் எடுத்து தரியா, அதுக்கப்புறம் நான் உன்னை உங்கள் ஆளுங்களை ரெண்டு பேர் நான் விட்றேன் லைனில், எனக்கு ப்ளீஸ் எடுத்து தாப்பா, நீ ரெண்டு ஆள் எவ்வளோ வேணால் விட்டுக்கோ அப்படின்ட்டு லைனில் விட்றாங்கண்ணா. இதெல்லாம் நடக்குதுண்ணா. என்னண்ணா இது?
டிக்கெட் எங்களுக்கு நாலு கச்சிச்சுண்ணா. இப்போ எங்கள் ஃப்ரெண்டு அஞ்சு பேர் நிற்கிறாங்க, 10,000 ரூபாய் இருக்குது கேஷ் கூட, கேஷ் கூட இருக்குது. இந்த காசு தூக்கி போடும்போது என் ஃப்ரெண்டை ட்ராப் பண்ணி போலீஸ்காரை டப்பால் டப்பால் நடிச்சுட்டு இந்தமாரி ஆட்டோவில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஸ்டேஷனுக்கு. அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா ப்ரோ? தானே வரீங்க ஆனா எங்களுக்கு எவ்வளோ தெரியலையே. இதுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்குது, லேடிஸ் கிட்ட எப்படி எப்படி பேசணும், எப்படி எப்படி நடந்துருக்கணும், எல்லாமே இருக்குது ஓகேங்களா. அப்படி அதையும் மீறி எப்படி கேட்கலாம் இவங்க? தண்ணி தரவே விட மாட்டுறாங்க, தண்ணிலாம் தரக்கூடாது. நீ இப்போ சோறு தண்ணி இல்லாமல் நின்று டிக்கெட் வாங்க, ஜெயில் மாதிரி நடத்துறாங்கண்ணா. டிக்கெட்டாக இது ஜெயிலா? ஆத்திரத்தை எது வேணால் அடக்கலாம், யூரினை அடக்க முடியுமா? தடி அடினா இது கலவரம், அது மாதிரி இருந்தால் தடி அடி. இது கலவரமா? இது கலவரம் இல்லைல்ல, டிக்கெட் தானே வாங்குறாங்க. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்.